நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டார்க் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த பாட்டில் கேப் வந்து நான் ரொம்ப ஈஸியாக ஓபன் பண்ணிட்டேன், அது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் டார்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. நாட் ஒன்லி பாட்டில் கேப், சிமிலர்லி எனி டேர்னிங் ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டார்க்குங்கிற அப்ளை பண்ணி தான் நான் வந்து இது பண்ண முடியும். ஸோ இதை அது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் இஃப் ஐ அப்ளை ஃபோர்ஸ் டேஞ்சென்ஷியலி, இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸில் நான் ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறேன், இது ரேடியஸ், சென்டர்லேருந்து வர ரேடியஸ், இது ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறேன். நான் ஒரே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இதை நான் ரொட்டேட்டே பண்ண முடியாது. நான் வந்து மல்டிபிள் ஃபோர்ஸஸ், என்னோட கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து டேஞ்சென்ஷியலாக இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா கான்டாக்ட் பாயிண்ட்ஸ்லையும் பட்டு அந்த ஃபோர்ஸு இங்கே ஒரு ரேடியஸ், இங்கே ஒரு ரேடியஸ், இங்கே ஒரு ரேடியஸ், எல்லா ரேடியஸ் பாயிண்ட்ஸ்லையும் ஆக்ட் ஆகி நான் இதை திருப்பினா மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். அதுதான் இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்குலர் கேப். இப்போ இந்த பாட்டில் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னால் எப்படி திருப்பினா ஓப்பன் பண்ண முடியும், ஏன்னா ஐ எம் அப்ளைங் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ், இந்த சுற்றி உள்ள சர்ஃபேஸில் என்னோட விரல் கை விரல் படுது, ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். அதோட கான்செப்ட் படி அந்த கான்டாக்ட் ஆகிற ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது டேஞ்சென்ஷியலாக. அப்போ மல்டிபிள் ஃபோர்ஸஸ், many forces are acting on the contact layers and on various directions of radius on the rotating cap to produce a rotating effect. That is torque. நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, இப்போ ரைட் ஹேண்ட் இருக்கு, இதில் என்னோட சென்டர்லேருந்து வர ரேடியஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்டர்லேருந்து வர ரேடியஸ் வந்து என்னோட ஸ்ட்ரெச்சிங் ஃபிங்கர்ஸ், சென்டர் டு த எட்ஜ் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஷியல் திங்க், இது ரேடியஸ் வெக்டர். ஃபர்ஸ்ட் வெக்டரை எப்பயுமே வந்து என்னோட ஃபிங்கர்ஸை ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி. ஃபர்ஸ்ட் வெக்டர் என்ன இருக்கு, ஆர் கிராஸ் எஃப் ஃபார் டார்க். அப்போ ரேடியஸ் வெக்டர் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ஸை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டேன், ஃபோர்ஸை இப்படி அப்ளை பண்ணுறேன் அதுக்கு டேஞ்சென்ஷியலாக. அப்போ ஆர் எஃப் எந்த பக்கம் இருக்கு, அப்வர்ட். ஸோ அந்த பக்கம் ஃபிங்கர்ஸை, ஃபோர் ஃபிங்கர்ஸை கேர்ல் பண்ணுங்கள், சுற்றுங்க. அப்போ ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர், தம்ப பாயிண்டிங் டைரக்ஷன் தான் இந்த மூடி வந்து வெளில மூவ் ஆகும். இப்போ இந்த ஆர் வெக்டரும் எஃப் வெக்டரும் இந்த பிளேனில் இருக்குது, இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக தான் எஃபெக்ட் இருக்கும். ஒன்று டார்க் இந்த பக்கம் இருக்கும், இல்லை டார்க் இன்வெர்ட்ஸில் இருக்கும். நான் வந்து ரைட் ஹேண்ட் தம்பரில் படி இப்படி திருப்பினா டார்க் இந்த பக்கம் இருக்கும், ஆப்போசிட்டை திருப்பினா டார்க் உள்ளே இருக்கும். இப்போ பாருங்க, நான் இப்படி திருப்புறேன், என்ன ஆகுது, இப்படி திருப்புறேன். ஸோ இப்படி திருப்பினா டார்க் வெளில வருது, மூடியை வெளில எடுக்கிறேன். அதே ஆப்போசிட்டை ரொட்டேட் பண்ணால் டார்க் உள்ளே அப்ளை ஆகுது. எப்பயுமே டார்க் வந்து ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் டார்க் ஆக்ட் ஆகும் எப்பயுமே. அது ஒரு பாட்டில் கேப்பாக இருக்கட்டும், இல்லை நார்மல் இது மாதிரி ஒரு மூடியாக இருக்கட்டும், எனி ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட், நான் நெட் அண்ட் போல்ட் கூட இங்கே யூஸ் பண்ணலாம். ஈவன் நெட் அண்ட் போல்ட் கூட நான் ஒரே ஒரு கான்டாக்ட் பாயிண்டில் மட்டும் என்னோட ஃபிங்கரை வச்சு அப்ளை பண்ணி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை ரொட்டேட் பண்ணவே முடியாது. அது லூஸாக இருந்தால் மட்டும்தான், இப்போ நான் இந்த பாட்டில் கேப் லூஸ் ஆகிடுச்சு, டைட்டாக இல்லை, இப்போ நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா ரொட்டேட் ஆகும், ஆனால் அந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகாது. நான் எப்படி கொடுத்தேன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணலாம், டார்க் எஃபெக்ட்டும் நிறையா இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், டார்க் அப்படிங்கிறது ஃபார் திஸ் ரேடியஸ் வெக்டர். சிமிலர்லி ஆக்டிங் இன் திஸ் டைரக்ஷன் ஃபார் திஸ் ரேடியஸ் வெக்டர். ஒவ்வொரு ரேடியஸ் வெக்டருக்கும் அதோட காம்பினேஷன் ஆஃப் ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. தட் கிரியேட்ஸ் தட் மல்டிபிள் ஃபோர்ஸஸ் வித் மல்டிபிள் ரேடியஸ் வெக்டர்ஸ் ப்ரொவைட்ஸ் அ எக்ஸலண்ட் டார்க் ஆன் தி ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட். நம்ம நார்மலாக நினச்சிட்டு இருக்கோம் பிளானட்ஸ் தான் ரொட்டேட் ஆகுது, அதுக்கும் இந்த டார்க் வந்து உபயோகம். ஆனால் அதில் எக்ஸ்டர்னல் டார்க் ஆக்ட் ஆகலை, அதில் ஆல்ரெடி ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்குது. அதை நம்ம தனியாக ஒரு நாள் பார்ப்போம் அதை பற்றி, அது இப்போ இங்கே தேவை கிடையாது. நான் மெயினாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ்க்கு எனக்கு அவுட் கம் கிடைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெக்டரோட டைரக்ஷன் மை ஸ்ட்ரெச்சிங் ஃபிங்கர்ஸ், ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ், இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸ். எந்த டைரக்ஷனில் வந்து செகண்ட் வெக்டர் இருக்குன்னு பார்க்கணும், அந்த டைரக்ஷனில் ஃபோர் ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணணும். அந்த வெக்டர் வந்து ஆர், இங்கே ஆர் வெக்டரும் எஃப் வெக்டரும் 90 டிகிரி இருக்குது. எப்படி 90 டிகிரி, ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வெக்டர் எப்படி இருக்கு இல்லையா, வெக்டரோட டெய்ல் டெய்ல் டச் ஆகணும். இது எஃப் வெக்டர், இது ஆர் வெக்டர், ஒன்று அதோட டெய்ல் டெய்ல் டச் ஆகணும், இல்லை ஹெட்டும் ஹெட்டும் டச் ஆகணும். இப்படி இருந்தால் தான் அதோட ஆங்கிளை நம்ம மென்ஷன் பண்ண முடியும் வெக்டர்ஸ்க்கு. நம்ம அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து டெய்ல் ஆஃப் அ வெக்டர் வில் பி கனெக்டட் டு அ ஹெட் ஆஃப் அ வெக்டர், பட்
ஆங்கிள் நம்ம மேக் பண்றதுக்கு ரெண்டு வெக்டர் இருக்கு, அதோட டெய்ல் அண்ட் டெய்ல் ஜாயின் பண்ணணும் இல்ல ஹெட் அண்ட் ஹெட் ஹெட்டை ஜாயின் பண்ணா மட்டும் தான் 90 டிகிரி. இதை பார்த்து நான் 90 சொல்ல முடியாது, அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த டெய்ல் ஆஃப் த வெக்டர், இந்த டெய்ல் ஆஃப் த வெக்டர் ரெண்டுத்தையும் நான் கான்டாக்ட்ல வச்சுனா 90 டிகிரி ஆங்கிள் வருது. 90க்கு லெஸ் தன் ஆங்கிளும் நான் பண்ணலாம், ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணாம நான் வேற ஒரு ஆங்கிள் இருந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம், ஆனா அதுக்கு டார்க் கம்மியா இருக்கும். 90 டிகிரி அப்ளை பண்ணா ஆர் ஆஃப் சைன் 90, சைன் 90 வில் ஹாவ் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் வேல்யூஸ், சைன் 90 இஸ் 1, மற்ற வேல்யூஸ் ஆஃப் சைன் வேல்யூ வந்து லெஸ்ஸர் தென் 1. அப்ப டார்க்கோட எஃபெக்ட் 90 டிகிரிக்கு தான் மேக்ஸிமமா இருக்கும், மற்ற ஆங்கிளுக்கு டார்க் எஃபெக்ட் இருக்கும் ஆனா கம்மியா இருக்கும். இதை வந்து நான் ஒரு டோர் ஓபன் பண்றதுக்கு கூட நான் யூஸ் பண்ண முடியும். இப்ப நான் இந்த போர்டை நான் இப்படி லிஃப்ட் பண்றேன் அப்படின்னா நான் ஃபோர்ஸை கரெக்டா நார்மலா அப்ளை பண்ணா ஈஸியா லிஃப்ட் பண்ண முடியும். கதவு ஓபன் பண்றதுலயும் அதே மாதிரிதான். ரேடியஸ் வந்து இதே வந்து எனக்கு கதவுல ஜாஸ்தியா இருக்கு, கிரேட்டர் ரேடியஸா இருந்தா ஈஸியா என்னால மூவ் பண்ண முடியும். சின்னதா ரேடியஸ் பாயிண்ட்ல போய் நான் அதை டச் பண்ணி ஃபோர்ஸ் கொடுத்தா என்னால ரொட்டேட் பண்ண முடியாது. அது எப்படி சொல்றது அப்படின்னா, சப்போஸ் இதான் டோர்னு வச்சுக்கோங்க, டோர் வந்து இங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கு, இதான் ஆக்சஸ், டோரை இப்படி ரொட்டேட் பண்றீங்க இல்லையா, நான் ஃபோர்ஸ் இங்க அப்ளை பண்ணா இந்த டோர் இப்படி திரும்பும் ஈஸியா. நான் 90 டிகிரி ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி அப்ளை பண்றேன், டோர் வந்து இப்படி ஓபன் ஆகும் க்ளோஸ் ஆகும். அதே இங்க ஃபோர்ஸ் கொடுக்காம இந்த பாயிண்ட்ல நான் கொடுத்தேன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ஓபன் அண்ட் க்ளோஸ் த டோர் பிகாஸ் த ரேடியஸ் இஸ் லெஸ் அண்ட் ஐ எம் அப்ளைங் த சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பட் த டார்க் வில் பி லெஸ் ஏன்னா ரேடியஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா ஆர் எஃப் ஆர் கிராஸ் எஃப் பிகம்ஸ் ஆர் எஃப் சைன் தீட்டா, ஆர் வேல்யூ கம்மி ஆயிடுச்சு டார்க்கோட எஃபெக்டும் கம்மி ஆயிடும். ஃபோர்ஸ் கம்மியானாலும் கம்மியாகும், ரேடியஸ் வெக்டரோட லென்த் கம்மியானாலும் கம்மியாகும், ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர் கம்மியானாலும். ஆனால் இதில் வர அவுட் கம் கிராஸ் ப்ராடக்ட்ல அதுவும் வெக்டர், ஏன்னா அவுட்வேர்ட் இன்வேர்ட்னு சொல்றோம், தம் பாயிண்டிங் டைரக்ஷன் தான் டார்க். இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ஐஜேகே அந்த மெத்தட் சைக்ளிக் ரூல்ல வந்து ஐ கிராஸ் ஜேகே, ஜே கிராஸ் கே ஐ அண்ட் கே கிராஸ் ஐ ஜே, இந்த சைக்ளிக் ரூல் உங்களுக்கு தெரியும். அதுக்கு ரிவர்ஸ் சைக்ளிக் வந்து மைனஸ். டயக்ராமேட்டிக்கா நான் முடிச்சா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்தரா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.